ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உடலுக்கு பல கஷ்டங்கள் வருகின்றன நோய்களும் ஏற்படுகின்றன அவ்வப்போது காயங்கள் ஏற்படுகின்றன சில நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்து நடந்துவிடுகின்றன நாம் ஞான இப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து செல்ல வேண்டும் அவ்வப்போது வலி ஏற்படுகிறது சில நேரங்களில் துக்கம் வருகிறது இரண்டும் வேறாகும் உடம்புக்கு நோய் வரும்போது வலி ஏற்படுகிறது அதனை சிலர் வேதனையாக கூறுகிறார்கள் ஆனால் மனதிற்கும் சில நேரங்களில் வேதனை ஏற்படுகிறது உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கும்போது வேதனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஆத்ம உணர்வின் பயிற்சியின் மீது கவனம் செலுத்துவோம் நமது ஆத்மஸ்வரூபத்தின் பயிற்சியானது நமக்கு வலியின் அனுபவத்தை உணரவிடாது காயம் ஏற்பட்டாலும் மிக குறைந்த வலியே அனுபவமாகும் ஏனென்றால் ஆத்மாவின் சக்தியானது அந்த வலியை நிவாரணம் செய்ய துவங்கும் எனவே ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்வது சுயமரியாதை பயிற்சி செய்வது என்பது மிகப்பெரிய விஷயமாகும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து விலகியவனாவேன் இந்த விலகிய தன்மையை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் நோய் ஏற்பட்டாலும் இந்த பயிற்சியை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் நான் ஆத்மா ஆவேன் இந்த உடலுக்கு தலைவனாவேன் இதன் தாக்கம் என் மீது ஏற்பட முடியாது எனது தாக்கம் இதன் மீது ஏற்படும் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் முழுமையான தூய்மையானவனாவேன் இப்படி பயிற்சி செய்வதனால் உங்களது தூய அதிர்வலைகள் நோயை குணப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி புரியும் இந்த பயிற்சியினை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் துக்கமான சூழ்நிலைகள் அவசியம் வருகின்றன அவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இது கர்மங்களின் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது முழு உலகிலும் துக்கத்தின் அலை அடித்துக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே துக்கத்தின் மலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன சில இடங்களில் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் நடக்கின்றன ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நான் இந்த இயற்கைக்கு தலைவனாவேன் நான் சுகங்களின் வள்ளலாவேன் நான் அனைவருக்கும் சுகத்தை வழங்க வேண்டும் நான் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளில் இருப்போமானால் துக்கத்தின் உணர்வுகள் மறைந்து போய்விடும் மனிதர்கள் எப்போது ஒன்றும் செய்யாமல் வெறுமையாக இருக்கிறார்களோ அப்போது தேவையில்லாத விஷயங்களை விஷயங்களையெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை மிகவும் பாதிக்கின்றன சுலபமாக அவற்றை உள்ளுக்குள்ளே எடுத்து கொண்டு விடுகிறார்கள் பின்னர் அவை மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகின்றன மன ரீதியாக பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் ஞானம் மற்றும் யோகத்திலும் சரியாக ஈடுபடுவதில்லை பின்னர் நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறேன் என்கிறார்கள் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமானவனாவேன் ஆத்மாவாகிய நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் மிகுந்த சுகம் நிறைந்தவன் தூய்மையானவனாவேன் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் இதுவோ சிறிது காலத்தினுடைய விளையாட்டாகும் அது எப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையாகவோ அல்லது உடலுக்கு ஏற்பட்ட நோயாகவோ இருக்கலாம் இவையெல்லாம் முடிந்து கடந்து செல்ல போகின்றன இவை முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது எனவே உலக உருண்டையின் மீது அமர்ந்து அனைவருக்கும் முழு நாளிலும் இரண்டு நிமிடங்கள் அல்லது மூன்று நிமிடங்களுக்காக சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவசெய்வோம் நான் சுகஸ்வரூபமான ஆத்மா ஆவேன் என் தலைமீது பாபா குடைநிழலாக இருக்கிறார் எனது சுகத்து நதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன இவ்வாறு செய்வோமானால் பிறருடைய துக்கங்களும் அழியும் நமது துக்கமும் அழிந்துவிடும் மிகுந்த உதவி கிடைக்கப்பெறும் கூடவே நமது யோக பலத்தையும் அதிகரித்துக்கொண்டே செல்வோம் ஏனென்றால் நமது யோக அக்னியில் கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விக்ரமங்கள் எரிந்து அழிந்துவிடும் அனைவரும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நாம் விநாச காலத்திற்கு அருகாமையில் நெருங்கி கொண்டிருக்கிறோம் உண்மையில் நாம் விநாச காலத்தில் நுழைந்தே விட்டோம் பொதுவாக மக்கள் ஏதோ விநாசம் ஒரே இரவில் முடிவடைந்து விடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு கிடையாது எப்போது விநாச காலம் வருகிறதோ அப்போது ஆத்மாவிற்குள் இருக்கக்கூடிய விக்கர்மங்கள் விழித்துக் கொள்கின்றன ஏனென்றால் அவை விடைபெறும் நேரம் அல்லவா யோக அக்னியில் அவற்றை நாம் எரிந்து கொண்டே இருப்போமானால் அனைத்தும் சரியாகிவிடும் மேலும் நமது மனநிலை புத்தி தெளிவாகிவிடும் நாம் சுகஸ்வரூபமாக ஆகிவிடுவோம் மேலும் ஆஹா ட்ராமா ஆஹா பாபா ஆஹா என்று பாட்டு பாடிக்கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி